ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்கள் கூட வந்து இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னா, ஃப்ரைடே வ்ளாக் நான் எப்படி வீடு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்ரேஷன், அதுக்கப்புறம் பூஜை ப்ரிப்ரேஷன், இதெல்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஒரு 6:30 போல் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு காலையில் வெளியெல்லாம் கோலம் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் வரண்டா வந்து பால்கனியில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து டிஃபனும் லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து ஒரு 8:20 ரெடி பண்ணிடணும். ஸோ எல்லாத்தையும் ஹரிபரியாக பண்ணணுன்ட்டு ஃபுல்லாத்தையும் பின்னாடி இருந்து முன்னாடி ஃபுல்லாக வரண்டா எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நேராக கிச்சனுக்கு தான் போகிறேன். கிச்சனுக்கு போயிட்டு நைட்டு இருந்து திங்ஸ் எல்லாம் வந்து நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எல்லாம் கிச்சன் ரெடி பண்ணிட்டு தான் நைட்டு படுத்தேன். ஸோ குளிக்க தண்ணி வச்சுட்டேன். பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. நான் வந்து காலைல டிஃபனுக்கு வந்து சென்னா மசாலாவும் பூரியும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தை நேத்தே வந்து சென்னாவும் பூரியும் கேட்டிருந்தான். ஸோ லஞ்சுக்கும் அரிசியெல்லாம் ஊற வச்சாச்சு. டைம் கொஞ்சம் இல்லைன்றதுனால, அவசர அவசரமாக செய்யணுன்றதுனால நான் சென்னாலே மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்து ஜஸ்ட்டு தாளிச்சு மட்டும் விட்டுடுவேன். அது ஒரு சைடு ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே வீடெல்லாம் பெருகிட்டு வந்துடலான்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாப் போட்டுருவேன். இருக்கிறது சின்ன வீடு தான். ஸோ ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் அதிகமாக போட்டுட்டேன். ஆஸ் வெல் அஸ் அப்படியே கிச்சனும் பார்த்துக்கிட்டே தான் செய்வேன். குழந்தைங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா என்னால் செய்ய முடியாது. குழந்தைங்க ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க. ஸோ என்னால் இது ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அவங்களையும் சமாளிச்சிக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க தூங்குகிற டைம்லேயே தான் முடிச்சுக்கணும். ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதனால் ஹேர் வாஷ்க்காக இந்த ஆயில் வந்து ஹெர்பல் ஆயில் நானே ரெடி பண்ணது. அதில் வீடியோ சீக்கிரமே நான் உங்களுக்கு சேனல் அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அது கூட வந்து கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் விளக்கண்ணியை சேர்த்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை சூடு ஆறினக்கப்புறம் அதை தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 1/2 hour முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ஊற வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறது தான் என்னோடய ரொட்டீன். ஸோ அதை ரெடி பண்ணிட்ட ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சாப்பாடு உள்ள வச்சிடலாம். சென்னாக்கு வந்து மசாலா அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்சி தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு அது கொஞ்சம் வதங்குற நேரத்தில் போய் ஹேருக்கு மசாஜ் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து ரூட்டில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் வாஷ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி சென்னாவும் ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சிட்டேன். இப்போ அதுவும் சென்னெல்லாம் போட்டு ஒரு 5 to 10 minutes கொதிக்க வச்சு எடுத்துட்டுனாவே சென்னா ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் சாப்பாடும் ஒரு பக்கம் அரிசி உலக்கு வச்சு பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்க ரெண்டு பேர் சின்னவங்கன்றதுனால அவங்கள பார்த்துட்டு என்னால் இவ்வளவும் செய்ய முடியாது. மதியத்துக்கு வந்து என்னென்னா முருங்கைக்காய் சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவர் கிளம்புற ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா கொடுத்து அனுப்பேன். அப்படி இல்லை என்ன ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருக்கோ அந்த டிஷ்ஷஸ் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். காலைல எனக்கு டீ காஃபிலாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ ஹாட் வாட்டர் மட்டும் ஒரு டம்ளர் குடிப்பேன். அப்புறம் ஒரு கிளம்புறதுக்கு பூரியெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால பூரியெல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் 8:20 அந்த மாதிரிலாம் கிளம்பிடுவார். ஸோ அதுக்குள்ளே என்னோடய லஞ்ச் ப்ரிப்பரேஷன், மார்னிங் டிஃபனு, மற்ற ஒர்க் இல்லாமல் நான் முடிச்சாகணும். பாத்திரம்லாம் தேய்க்கிறது எல்லாத்தையும். அப்போ தான் குழந்தைங்க எழுந்திரிச்சாங்கன்னா நான் அவங்கள பார்த்துக்கிறது கரெக்டாக இருக்கும். பெரியவங்களால் அவ்வளோ முடியாது. வீட்டில் அவங்களால அந்த அளவுக்கு ஆக்டிவாக பசங்கக்கிட்ட இருக்க முடியாது. ஸோ அதனால் நானே தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். என்னால் துருவிலாம் செய்ய முடியாது, காலையில் எனக்கு டைம் இல்லைன்றதுனால. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்கும். சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பேக் பண்ணுறதுக்காக பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஆற வச்சு தான் நான் பேக் பண்ணுவேன். சூடாலாம் பேக் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி கெட்டு போயிடும். சூடாகவே இது பண்ணால் பொரியல் ரெடி ஆகலை ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நான் வந்து வத்தல் பொரித்து கொடுத்துடலான்னு ரெடி பண்ணி அவர் கிளம்பிட்டார். இப்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து பொரியல் ஸ்டார்ட் பண்ணேன். பொரியல் வந்து என் பசங்க வந்து வெஜிடபிள்ஸ்லாம் என் பையன் சாப்பிட மாட்டான், என் பொண்ணு தான் சாப்பிடுவா. என் பையன் இப்போ தான் வெஜிடபிள்ஸ் ஒன்றுனா கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவன் எந்த வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றது கிடையாது. இப்போ தான் ட்ரை பண்ணுற ஒன்றுன்னா மீதி மாவு இருந்தது அதையும் பூரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தான் வீடு க்ளீன் பண்ணேன். அதுக்குள்ளே பாருங்கள், பாப்பா வத்தலை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக சாப்பிட்றேன்ற பேரில் இறச்சி வச்சுட்டா. அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுருந்து இப்போ பூஜை ரூம் ஒர்க்லாம் முடிக்கணும். நான் நேற்று மதியமே முன்னாள் மதியமே நான் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு பூவெல்லாம் மாற்றி வச்சிட்ருந்தேன். அந்த பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செடி வந்து நானே வச்சு மேரேஜ் ஆகி வந்து நானே இந்த செடி நட்டு இதில் வளர்ந்த பூக்கள் தான் இதெல்லாம். இதை பறித்து வைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்ன தான் கடையில் வாங்கி
பூவெல்லாம் சாமிக்கு போட்டாலும் நானே என் கையால் பறித்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெலாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூவெல்லாம் பறித்து சாமிக்கு போடலான்ட்டு வந்தாச்சு. வெளியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து மண் சட்டியில் தான் வச்சுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மண் பாத்திரம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு இதெல்லாம் லைக் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ரொம்ப எனக்கு வந்து மண்டே மார்னிங் வந்து எனக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுல, அதுவும் வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹரிபரியாக ஒர்க் இருந்தாலும் அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரூம் உள்ளே போயாச்சு பூஜை ரூமுக்கு. இந்த தனியாக தான் இருக்கும் பூஜை ரூம், சின்ன பூஜை ரூம் தான். ஸோ அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம், எனக்கு ரொம்பலாம் கோலம்லாம் போட தெரியாது, சின்னதாக தான் போடுவேன், ஏதோ ஒன்று தான் போடுவேன், எனக்கு அவ்வளோலாம் நல்லா வராது. ஸோ அதையும் முடித்தாச்சு. முடிச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சாச்சு. பிள்ளையார்லாம் வாஷ் பண்ணி பொட்டு வச்சு பூவெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். வெளியிலேருந்து விளக்கேற்றிட்டு வந்தாச்சு. வெளியில் விளக்கேற்றிட்டு சாம்பிராணியெல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு தான் நான் பூஜை பண்ணுவேன். அப்போ தான் அந்த ஃபிளே வாசனை ரொம்ப மைண்ட்க்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ எல்லாம் வெளியில் முடித்தாச்சு. இப்போது அகைன் உள்ளே போயிட்டு பூஜை ரூமில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து தனியாக செய்ய முடியறது இல்லை பசங்களை வச்சுட்டு. ஸோ அதனால் சிம்பிளாக பழம் இருக்கிற பழம் இருந்தால் பழம் வச்சு பூஜை பண்ணிவிடுவேன், இல்லை பால் வச்சு பூஜை பண்ணிவிடுவேன். நான் வந்து சாம்பிராணியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.